காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி சென்னையில் தடையை மீறி பேரணியாக சென்று கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலினை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். இந்த போராட்டத்தால் சென்னை அண்ணா சாலை, காமராஜர் சாலையில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசு கண்டித்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் இன்று முழு வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதையடுத்து சென்னை பன்னோக்கு மருத்துவமனை அருகே உள்ள அண்ணா சாலை திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், திராவிடர் கழகத் தலைவர் கி. வீரமணி உள்ளிட்ட தலைவர்கள் காலை 9:30 மணி அளவில் கூடி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்திய தலைவர்கள் திடீரென வாலாஜா சாலை வழியாக சென்னை மெரினா நோக்கி பேரணியாக சென்றனர். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தலைவர்களை பின்தொடர்ந்த நிலையில் இரு இடங்களில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்த முயற்சி மேற்கொண்டனர். எனினும் போலீஸ் தடையை மீறி அவர்கள் மெரினா சாலைக்கு வந்தனர். உழைப்பாளர் சிலை அருகே மு.க.ஸ்டாலின், திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பித்தது. இதையடுத்து போலீசார் ஸ்டாலினை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று வேனில் ஏற்றி கைது செய்தனர். இதேபோல திருமாவளவன், கி. வீரமணி, திருநாவுக்கரசர் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். போராட்டத்தை ஒடுக்க ஆளுநர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டிருப்பதாக திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மத்தியிலிருந்து பிரதமர் ஆளுநருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நடக்கூடிய போராட்டத்தை ஒடுக்க வேண்டும். அதற்காக நேற்று பிஜேபி கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. யாராவது காவேரி மேலாண்மை வாரியத்திற்காக போராட்டம் நடத்தினால் அந்த போராட்டத்தை உடனடியாக ஒடுக்கிட வேண்டும் என்று டிஜிபி அவர்கள் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. நாங்கள் அதை பற்றியெல்லாம் பின்சுற்று கவலைப்படாமல் இந்த போராட்ட களத்தில் தொடர்ந்து நாங்கள் ஈடுபடுவோம். ஸ்டாலின் அழைத்து செல்லப்பட்ட வாகனத்தை நகர விடாமல் அதன் மீது ஏறி திமுக தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனால் காவல்துறையினர் ஸ்டாலினை காமராஜர் சாலையிலிருந்து அழைத்து செல்ல முடியாமல் திணறினர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மெதுவாக வாகனத்தை இயக்கிய போதும் அதனை இருசக்கர வாகனத்தில் திமுக தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டனர். அதனால் தொண்டர்கள் படை சூழ ஸ்டாலின் இருந்த வாகனத்தை காவல்துறையினர் கொண்டு சென்றனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் சிந்தாதிரிப்பேட்டை, வெப்பேரி, புரட்சிவாக்கம் வழியாக சென்ற வாகனம் டவுட்டனில் உள்ள திருமண மண்டபத்தை சென்றடைந்தது. சென்னையில் போராட்டக் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவருக்கு மு.க.ஸ்டாலின் திருமணம் நடத்தி வைத்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டரான விழுப்புரத்தை சேர்ந்த பாரதிதாசன் திருமணத்தை திருமாவளவன் நடத்தி வைக்க இருந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதானதால் அவரால் திருமணத்தை நடத்தி வைக்க முடியவில்லை. இந்த நிலையில் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் கைதாகி தங்க வைக்கப்பட்டிருந்த திருமண மண்டபத்திற்கு பாரதிதாசன், ஸ்ரீமதி தம்பதியினர் சென்றனர். அங்கு அவர்களது திருமணத்தை மு.க.ஸ்டாலின் நடத்தி வைத்தார். திருமாவளவன் மட்டும் பங்கேற்று நடத்தி வைக்க இருந்த திருமணம் ஸ்டாலின், திருநாவுக்கரசர், ஜவாஹிருல்லா உள்ளிட்ட தலைவர்களின் வாழ்த்துக்களோடு நடைபெற்றது. நடைபெறுவதாக இருந்த அனைத்து கட்சி கூட்டம் கொஞ்சம் மாற்றி நாளை காலை 10 மணி அளவில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறவிருக்கிறது. அப்படி நடைபெறுகிற நேரத்தில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு தீர்மானம் காவேரி உரிமை மீட்பு பயணம் டெல்டா பகுதிகளில் அனைத்து கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறோம். ஆக அந்த பயணத்தை வருகிற 7ஆம் தேதி திருச்சி முக்கொம்பு பகுதியில் வழங்குவதாக முடிவு செய்திருக்கிறோம். அதை கடலூரில் முடிவடையவிருக்கிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சினையை எழுப்பி தமிழக அரசை கவிழ்க்கும் முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தமிழக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முயற்சித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு கலவரம் ஏற்படுத்தி அதன் மூலம் எப்படியாவது 356 அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி 356 அம்மாவுடைய அரசு மீது புரோகித்து ஆட்சியை கலைத்து விடலாம் என்கின்ற அந்த ஒரு செயல் திட்டத்தை செயல் தலைவர் அதை நிறைவேற்ற முழுமையாளருக்கு முயற்சி செய்தார். மதுரையில் ரயில் மறியல் போராட்டத்தின் போது திமுக கூட்டணி கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. மதுரையில் ரயில் நிலையத்தை முற்றுகையிட திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரி கட்சியினர் ஊர்வலமாக சென்றனர். ரயில் நிலையம் அருகே காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் தடுப்புகளை மீறி போராட்டக்காரர்கள் ரயில் நிலையத்திற்குள் நுழைந்தனர். அப்போது போராட்டக்காரர்கள் காவல்துறையினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் மதுரை ரயில் நிலையமே போர்க்களம் போல காட்சியளித்தது. காவல்துறையினரின் தடையை மீறி சென்ற போராட்டக்காரர்கள் ரயிலை மறித்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஓசூர் ரயில் நிலையத்தில் திமுக, விசிகே, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் விரைவு ரயிலை மறித்து தண்டவாளத்தில் அமர்ந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் கலைத்ததால் ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வந்து ஓசூர் தேன்கனிக்கோட்டை சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பயணிகளை ஏற்றிக்கொண்டு ரயில் நிலையம் அருகில் சென்று கொண்டிருந்த பேருந்தினை மறித்த திமுகவினர் ஓட்டுநரை திமுக கொடியால் தாக்கினர். தொடர்ந்து பேரணியாக சென்ற தளி மற்றும் வேப்பனஹள்ளி சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் 5000க்கும் மேற்பட்ட திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக் கோரி சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தை திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முற்றுகையிட்டனர். ரயில் நிலையத்திற்குள் சென்று அவர்களை தடுக்க காவல்துறையினர் முயற்சி மேற்கொண்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து ரயில் நிலையத்திற்குள் நுழைந்த 5000க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் பெங்களூருவிலிருந்து எர்ணாகுளம் செல்லும் விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக் கோரியும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். சுமார் அரை மணி நேரமாக ரயிலை மறித்து போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை அவிநாசி சாலையில் உள்ள மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தை நோக்கி திமுக இளைஞர் அணியினர் ஊர்வலமாக சென்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்த முயற்சி மேற்கொண்டதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவல்துறையின் தடையை மீறி பாஸ்போர்ட் அலுவலகத்தை முற்றுகையிட்ட திமுகவினர் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். அப்போது காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்த போராட்டக்காரர்கள் உடலில் இலைத்தலைகளை கட்டிக்கொண்டும் வாயிலில் எலி பொம்மைகளை கவ்விக்கொண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையிலேயே கஞ்சி தொட்டி திறந்து மத்திய அரசு தமிழகத்தை வறட்சி நோக்கி தள்ளுவதாகவும் குற்றம் சாட்டினர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ரயில் நிலையத்தில் போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் அவர்களது கவனத்தை திசை திருப்பும் வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் பூங்கா நகர் ரயில் நிலையத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடற்கரை நோக்கி சென்ற 2 மின்சார ரயில்களையும் தாம்பரம் நோக்கி சென்ற ஒரு ரயிலிலும் அவர்கள் மறித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அங்கு காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் கைது செய்தனர். இந்த ரயில் மறியல் போராட்டம் காரணமாக கடற்கரை தாம்பரம் இடையே ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பல ரயில்கள் வழியிலேயே ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. தமிழகத்தினுடைய உயிர்நாடியான இந்த பிரச்சனையை காட்டி கொடுக்கிற அல்லது தமிழகத்தின் உயிர்நாடியான இந்த பிரச்சனையை கிடப்பிலே போடுகிற மோடி அரசாங்கத்துக்கு படிப்பினை ஏற்படுத்துகிற வகையிலே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ரயில்கள் முடங்கி கிடக்கிறது. சென்னை நகரம் முழுவதும் ரயில்கள் முடங்கி கிடக்கிறது. தமிழகமே இன்றைக்கு முடங்கி போயிருக்கிறது. உடனடியாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்திலே இருக்கிற அந்த மனுவை வாபஸ் பெற்று காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும். தஞ்சாவூரில் வருமான வரித்துறை அலுவலகத்திற்குள் புகுந்த நாம் தமிழர் கட்சியினர் உள்பக்கமாக பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலையில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்திற்குள் நாம் தமிழர் கட்சியினர் உள்பக்கமாக பூட்டு போட்டனர். பிறகு அலுவலகத்திற்கு உள்ளே அமர்ந்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அலுவலகத்தில் உள்ளே இருந்த பெண்கள் மட்டும் வெளியே அனுப்பி வைக்கப்பட்டனர். சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் வெளியே வருமாறு அறிவுறுத்தினர். ஆனால் காவல்துறையின் பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பின்பக்க கதவை உடைத்து உள்ளே சென்ற காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினரை கைது செய்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் ரயில் மறியல் போராட்டம் நடத்திய திராவிடர் கழகத்தினர் கைது செய்யப்பட்டனர். திராவிடர் கழக துணைத் தலைவர் கலி பூங்குன்றன் தலைமையில் கடற்கரை நோக்கி சென்ற மின்சார ரயிலை நிறுத்தி போராட்டம் நடத்தினர். அவர்களை போலீசார் அப்புறப்படுத்திய நிலையில் பூவிருந்தவள்ளி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டம் நடத்தினர். 200க்கும் அதிகமானவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் கோட்டக் மஹிந்திரா வங்கி மற்றும் அஞ்சப்பர் உணவகம் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. முழு அடைப்பு போராட்டத்தின் போது 45 அடி சாலையில் திறந்திருந்த அஞ்சப்பர் உணவகத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். உணவகத்தின் அருகே இருந்த கோட்டக் மஹிந்திரா வங்கி மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தினர். இதில் அந்த அலுவலக கண்ணாடி உடைந்தது. இதனிடையே திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் சிவா தலைமையில் பாஸ்போர்ட் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. பிறகு ஊர்வலமாக சென்றவர்கள் அண்ணா சிலை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த காவல்துறையினர் எம்எல்ஏ சிவாவின் காரையும் பறிமுதல் செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பிறகு சமரச பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் காரை எம்எல்ஏ சிவாவிடம் ஒப்படைத்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக் கோரி எதிர்க்கட்சிகள் நடத்தும் போராட்டத்திற்கு பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வரவேற்பு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். போராட்டங்கள் எதிர்க்கட்சிகள் போராட்டங்கள் நாங்கள் குறை சொல்ல மாட்டோம். மத்திய அரசை கண்டித்து நடத்துகிற மத்திய அரசை வலியுறுத்தி நடத்துகிற போராட்டங்களை காவிரி மேலாண்மைக்கு நடத்துகிற போராட்டத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். தமிழக மக்களுக்கு உரிமையை பெற்றுத்தர ஜனநாயக முறையில் அதிமுக தொடர்ந்து போராடி வருவதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் தமிழக மக்களுக்காக, தமிழக உரிமை பெறுவதற்காக, தண்ணீரை பெறுவதற்காக, விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக, டெல்டா விவசாயிகளுக்கு வேண்டிய உரிமையை பெற்றுத் தருவதற்காக, குடிநீர் பெறுவதற்காகவும், நாங்கள் ஜனநாயக முறையில் உரிமையை பெறுவதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் மக்களுடைய எண்ணத்திற்கேற்ப எங்களுடைய அறப்போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். காவிரி விவகாரத்தில் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் மக்களுக்கு இடையூறு தரும் வகையில் ஏன் எதிர்க்கட்சிகள் போராடி வருகின்றன என்று தமிழக பாஜக தலைவர் தமிழ்செல்வந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் காவிரி பிரச்சினைக்கு காரணம் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளே என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். நீதிமன்ற நீதிபதியும் 9ஆம் தேதி வழக்கு வருகிறது. அதற்குள்ளே ஏன் தமிழகம் போராட்ட களமாக மாற வேண்டும் என்பதுதான். இன்று சட்ட ரீதியாக ஒரு நகர்வு நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் மக்களுக்கு இடைஞ்சலை தரும்படி போராடுகிறார்கள் என்பதுதான் எனது கேள்வி. தங்கள் சுயலாபத்திற்காக இதே அண்ணன் ஸ்டாலின் மேகதாதுல அணை கட்டுறேன்னு சொல்றாரு. சித்தராமையா அவரை எதிர்க்கல. சித்தராமையா தான் இதற்கு முதல் முட்டுக்கட்டையை போடுகிற அவரை எதிர்க்கல. கம்யூனிஸ்டுகள் தான் இதை தாமதப்படுத்தினார்கள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் வரும் 12ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்த கன்னட செல்வாலியா அமைப்பின் தலைவர் வாட்ட்டால் நாகராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி தமிழகத்தில் நடைபெறும் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளியை கன்னட அமைப்பினர் முற்றுகையிட்டனர். இந்த போராட்டத்திற்கு கன்னட செல்வாலியா அமைப்பின் தலைவர் வாட்ட்டால் நாகராஜ் தலைமை தாங்கினார். போராட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் முழு அடைப்பின் மூலமாக தமிழகம் கர்நாடகாவின் மீது போர் தொடுத்துள்ளதாக கூறினார். பதில் போர் தொடுக்கும் விதமாக கர்நாடகாவில் வரும் 12ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்த அவர் கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் இன்று நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டம் காரணமாக வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகம் வரும் பேருந்துகள் எல்லைப்பகுதியில் நிறுத்தப்பட்டன. கேரளாவிலிருந்து குமரி மாவட்டம் வழியாக தமிழகம் வரும் பேருந்துகள் எல்லைப்பகுதியான களியக்காய் விலையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. பெங்களூருவில் இருந்து ஓசூருக்கு இயக்கப்படும் கர்நாடக அரசு பேருந்துகள் எல்லைப்பகுதியான ஓசூரிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. அதேபோல ஓசூரிலிருந்து பெங்களூருக்கும் தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. நீலகிரியிலிருந்து கர்நாடகாவிற்கு செல்லும் தமிழக அரசு பேருந்துகள் தமிழக கர்நாடக எல்லையான கக்கநல்லா சோதனை சாவடை வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கர்நாடகாவிலிருந்து நீலகிரிக்கும் இன்று பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதேபோல சத்தியமங்கலத்திலிருந்து கர்நாடகா செல்லும் அனைத்து அரசு பேருந்துகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. போராட்டங்களின் போது வன்முறை வெடிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல் ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசியவர் போராட்டங்களில் ஈடுபடும் தலைவர்களை கைது செய்வது அடக்குமுறை என்று தெரிவித்துள்ளார். வன்முறை ஆகக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஆனால் போராட்டங்களை வந்து அடக்க முயற்சி பண்ணால் அது அப்படி மாற வாய்ப்பு உண்டு. அப்படி ஆக விடாமல் பார்க்க வேண்டியது இருதரப்பின் கடமையும். அடக்குமுறை என்று பார்க்கிறேன். சென்னையில் 95 விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மொத்தமுள்ள 3200 பேருந்துகளில் 3020 பேருந்துகள் இயக்கப்படுவதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. ஆனாலும் பயணிகளின் எண்ணிக்கை வழக்கத்தை விட குறைவாகவே காணப்படுகிறது. முழு அடைப்புக்கு ஆதரவாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பெரும்பாலான ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை. வெப்பேரியில் அடுத்தடுத்து 7 பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. அதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை முழுவதும் காலையிலிருந்து பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி எதிர்க்கட்சிகள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு சென்னையில் சில திரையரங்குகளும் ஆதரவு வெளித்திருக்கின்றன. சத்தியம், சங்கம், AGS உள்ளிட்ட திரையரங்குகளில் காலை மற்றும் மதிய காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. மாலை 6 மணி முதல் திரையரங்குகள் வழக்கம் போல இயங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் இருந்து அனைத்து பேருந்துகளும் வழக்கம் போல இயக்கப்படுவதால் போக்குவரத்தில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை. செங்கல்பட்டில் உள்ள 2 பணிமனைகளில் இருந்து இயக்கப்படும் 89 பேருந்துகளும் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகின்றன. இதேபோல மதுராந்தகம் பணிமனை மற்றும் கல்பாக்கம் பணிமனைகளில் இருந்து 90% பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வேலூரில் வழக்கம் போல பேருந்துகள் காலை முதல் இயங்க தொடங்கின. இந்த நிலையில் வேலூர் பழைய பேருந்து நிலையத்திற்கு வந்த பேருந்துகள் மீது அடையாளம் தெரியாத சிலர் கற்களை வீசினர். இதில் 8 பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைந்தன. இதேபோல கேவிக்குப்பம் பகுதியில் ஒரு பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டது. குடியாத்தம் பகுதியில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டது. இதையடுத்து பேருந்துகள் அனைத்தும் பணிமனைக்கு திருப்பிவிடப்பட்டன. புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. நகருக்குள் வந்த 4 அரசு பேருந்துகள் உட்பட 6 தமிழக பேருந்துகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. இதனால் பேருந்துகள் பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. இந்த நிலையில் இளைஞர் காங்கிரசார் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடுப்புகளை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட 20 பேரை போலீசார் கைது செய்தனர். இதேபோல தமிழ் ஆதரவு அமைப்பினர் மத்திய சுங்கத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முழு கடையடைப்பு போராட்டமும் நடைபெற்று வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. திமுக, காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகள் இணைந்து ஊர்வலமாக வந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த 10க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகளின் கண்ணாடிகளை கொடிக்கம்புகளை வைத்து உடைத்தனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக மாநில துணை பொதுச் செயலாளர் ஐ. பெரியசாமி, பழனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் செந்தில்குமார் உட்பட 700க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். குமரி மாவட்டத்தில் உள்ள 12 அரசு போக்குவரத்து பணிமனைகளில் 50% பேருந்துகள் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்படுகின்றன. கேரளாவிலிருந்து குமரி மாவட்டம் வழியாக தமிழகம் வரும் பேருந்துகள் எல்லைப்பகுதியான களியக்காய் விலையில் நிறுத்தப்படுகின்றன. இதனால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். முழு அடைப்பு போராட்டத்தால் தமிழகம் முழுவதும் 90% கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. தொழில்நகரமான திருப்பூரில் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக பின்னலாடை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. 2000க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டதால் 50 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அனுப்பர்பாளையம் பகுதி பாத்திர தொழிலாளர்களும் முழு அடைப்புக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஈரோட்டில் 95% கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் புகழ்பெற்ற அப்துல் கனி ஜவுளி சந்தை வெறிச்சோடியது. 4000 ஜவுளி கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இதேபோன்று லக்காபுரம், வீரப்பன் சத்திரம், சித்தோடு உள்ளிட்ட பகுதியில் 4 விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கத்தினர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். இதனால் அங்குள்ள 50,000க்கும் அதிகமான விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டதால் 10 கோடி ரூபாய் வரை உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மார்க்கெட் வீதி, லிங்கப்பன் தெரு, காந்தி சாலை, சத்தியமூர்த்தி சாலை ஆகிய பகுதிகளில் உள்ள கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. மருந்தகங்கள், மளிகை கடைகள் உள்ளிட்டவை அடைக்கப்பட்டிருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி போய் உள்ளது. சில பேருந்துகள் மட்டுமே மாவட்டம் முழுவதும் இயங்கி வருகின்றன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், சிறுமுகை, காரமடை ஆகிய பகுதிகளில் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டன. பேருந்து நிலையம் மற்றும் முக்கிய சாலையில் வெறிச்சோடி காணப்பட்டன. கர்நாடகாவிற்கு காய்கறிகள் ஏற்றிச் சென்ற லாரிகள் தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள ஆசனூரில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் முட்டைக்கோஸ், கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, பீன்ஸ் ஆகிய காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ளது. கொடைக்கானலில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருவதால் உணவு, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் சுற்றுலாப் பயணிகள் தவித்து வருகின்றனர். பேருந்துகள் வழக்கம் போல இயங்கினாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை மிக குறைவாகவே உள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசு கண்டித்து டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் மட்டும் 2 லட்சம் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள், வாடகை வாகனங்களும் நிறுத்தப்பட்டன. அரசு பேருந்துகள் குறைந்த அளவிலேயே இயக்கப்படுகின்றன. முழு அடைப்புக்கு ஆதரவாக கோவில்பட்டியில் 300க்கும் மேற்பட்ட தீப்பெட்டி ஆலைகளும் அதனை சார்ந்து இயங்கும் 1000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளும் மூடப்பட்டுள்ளன. இதேபோல வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டன. அதே சமயம் பேருந்துகள் வழக்கம் போல இயங்கி வருகின்றன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே கோவில் பிரசாதம் சாப்பிட்ட 2 உயிரிழந்தனர். மேட்டுப்பாளையம் அடுத்த மகாதேவபுரத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி நேற்று முன்தினம் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பிரசாதத்தில் நெய் கலப்பதற்கு மாறாக விளக்கேற்றும் எண்ணெய் கலக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதியை சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோர் வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதைகளுக்கு ஆளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த மூதாட்டியிலான சாவித்ரி, லோகநாயகி ஆகியோர் உயிரிழந்தனர். 2 உடல்களையும் மீட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரிய வகை மானை வேட்டையாடிய வழக்கில் நடிகர் சல்மான் கானுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 1998ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் ஹம்சாத் சாத் ஹெயின் படப்பிடிப்பில் பங்கேற்ற சல்மான் கான் அரிய வகை மான்கள் 2ஐ வேட்டையாடியதாக வழக்கு தொடரப்பட்டது. சல்மான் மான்களை சுட்டு வீழ்த்திய போது சக நடிகர்களான சையஃப் அலி கான், தபு, சோனாலி பிந்திரே மற்றும் நீலம் ஆகியோரும் உடன் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக இந்த வழக்கு ஜோத்பூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. தீர்ப்பு இன்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டதால் சல்மான் கான் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். தபு, சோனாலி பிந்திரேவும் நீதிமன்றம் வந்திருந்தனர். அனைத்து தரப்பு வாதங்களின் அடிப்படையில் சல்மான் கானை குற்றவாளி என்று அறிவித்த நீதிபதி மற்ற 4வரையும் வழக்கில் இருந்து விடுவித்தார். பிறகு பிற்பகலில் தீர்ப்பை வாசித்த நீதிபதி சல்மான் கானுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி சென்னையில் தடையை மீறி பேரணியாக சென்று கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலினை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். இந்த போராட்டத்தால் சென்னை அண்ணா சாலை, காமராஜர் சாலையில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசு கண்டித்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் இன்று முழு வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதையடுத்து சென்னை பன்னோக்கு மருத்துவமனை அருகே உள்ள அண்ணா சாலை திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், திராவிடர் கழகத் தலைவர் கி. வீரமணி உள்ளிட்ட தலைவர்கள் காலை 9:30 மணி அளவில் கூடி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்திய தலைவர்கள் திடீரென வாலாஜா சாலை வழியாக சென்னை மெரினா நோக்கி பேரணியாக சென்றனர். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தலைவர்களை பின்தொடர்ந்த நிலையில் 2 இடங்களில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்த முயற்சி மேற்கொண்டனர். எனினும் போலீஸ் தடையை மீறி அவர்கள் மெரினா சாலைக்கு வந்தனர். உழைப்பாளர் சிலை அருகே மு.க.ஸ்டாலின் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பித்தது. இதையடுத்து போலீசார் ஸ்டாலினை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று வேனில் ஏற்றி கைது செய்தனர். இதேபோல திருமாவளவன், கி. வீரமணி, திருநாவுக்கரசர் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். போராட்டத்தை ஒடுக்க ஆளுநர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டிருப்பதாக திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மத்தியிலிருந்து பிரதமர் ஆளுநருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நடக்கூடிய போராட்டத்தை ஒடுக்க வேண்டும். அதற்காக நேற்றைக்கு பிஜேபி கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. யாராவது காவேரி மேலாண்மை வாரியத்திற்காக போராட்டம் நடத்தினால் அந்த போராட்டத்தை உடனடியாக ஒடுக்கிட வேண்டும் என்று டிஜிபி அவர்கள் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. நாங்கள் அதை பற்றியெல்லாம் பின்சுற்று கவலைப்படாமல் இந்த போராட்ட களத்தில் தொடர்ந்து நாங்கள் ஈடுபடுவோம். ஸ்டாலின் அழைத்து செல்லப்பட்ட வாகனத்தை நகரவிடாமல் அதன் மீது ஏறி திமுக தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனால் காவல்துறையினர் ஸ்டாலினை காமராஜர் சாலையிலிருந்து அழைத்து செல்ல முடியாமல் திணறினர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மெதுவாக வாகனத்தை இயக்கிய போதும் அதனை இருசக்கர வாகனத்தில் திமுக தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டனர். அதனால் தொண்டர்கள் படை சூழ ஸ்டாலின் இருந்த வாகனத்தை காவல்துறையினர் கொண்டு சென்றனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் சிந்தாதிரிப்பேட்டை, வெப்பேரி, புரட்சிவாக்கம் வழியாக சென்ற வாகனம் டவுட்டனில் உள்ள திருமண மண்டபத்தை சென்றடைந்தது. சென்னையில் போராட்டக் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவருக்கு மு.க.ஸ்டாலின் திருமணம் நடத்தி வைத்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டரான விழுப்புரத்தை சேர்ந்த பாரதிதாசன் திருமணத்தை திருமாவளவன் நடத்தி வைக்க இருந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதானதால் அவரால் திருமணத்தை நடத்தி வைக்க முடியவில்லை. இந்த நிலையில் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் கைதாகி தங்க வைக்கப்பட்டிருந்த திருமண மண்டபத்திற்கு பாரதிதாசன், ஸ்ரீமதி தம்பதியினர் சென்றனர். அங்கு அவர்களது திருமணத்தை மு.க.ஸ்டாலின் நடத்தி வைத்தார். திருமாவளவன் மட்டும் பங்கேற்று நடத்தி வைக்க இருந்த திருமணம் ஸ்டாலின், திருநாவுக்கரசர், ஜவாஹிருல்லா உள்ளிட்ட தலைவர்களின் வாழ்த்துக்களோடு நடைபெற்றது. மாலையில் நடைபெறுவதாக இருந்த அனைத்து கட்சி கூட்டம் கொஞ்சம் மாற்றி நாளை காலை 10 மணி அளவில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறவிருக்கிறது. அப்படி நடைபெறுகிற நேரத்தில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு தீர்மானம், காவேரி உரிமை மீட்பு பயணம் டெல்டா பகுதிகளில் அனைத்து கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறோம். ஆக அந்த பயணத்தை வருகிற 7ஆம் தேதி திருச்சி முக்கொம்பு பகுதியில் தொடங்குவதாக முடிவு செய்திருக்கிறோம். அதை கடலூரில் முடிவடையவிருக்கிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சினையை எழுப்பி தமிழக அரசை கவிழ்க்கும் முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தமிழக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முயற்சித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு கலவரம் ஏற்படுத்தி அதன் மூலம் எப்படியாவது 356, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி 356 அம்மாவுடைய அரசு மீது புரோகித்து ஆட்சியை கலைத்து விடலாம் என்கின்ற அந்த ஒரு செயல் திட்டத்தை செயல் தலைவர் அதை நிறைவேற்ற முழுமையாளருக்கு முயற்சி செய்தார். மதுரையில் ரயில் மறியல் போராட்டத்தின் போது திமுக கூட்டணி கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. மதுரையில் ரயில் நிலையத்தை முற்றுகையிட திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரி கட்சியினர் ஊர்வலமாக சென்றனர். ரயில் நிலையம் அருகே காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் தடுப்புகளை மீறி போராட்டக்காரர்கள் ரயில் நிலையத்திற்குள் நுழைந்தனர். அப்போது போராட்டக்காரர்கள் காவல்துறையினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் மதுரை ரயில் நிலையமே போர்க்களம் போல காட்சியளித்தது. காவல்துறையினரின் தடையை மீறி சென்ற போராட்டக்காரர்கள் ரயிலை மறித்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஓசூர் ரயில் நிலையத்தில் திமுக, விசிகே, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் விரைவு ரயிலை மறித்து தண்டவாளத்தில் அமர்ந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் கலைத்ததால் ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வந்து ஓசூர் தேன்கனிக்கோட்டை சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பயணிகளை ஏற்றிக்கொண்டு ரயில் நிலையம் அருகில் சென்று கொண்டிருந்த பேருந்தினை மறித்த திமுகவினர் ஓட்டுநரை திமுக கொடியால் தாக்கினர். தொடர்ந்து பேரணியாக சென்ற தளி மற்றும் வேப்பனஹள்ளி சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் 5000க்கும் மேற்பட்ட திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக் கோரி சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தை திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முற்றுகையிட்டனர். ரயில் நிலையத்திற்குள் சென்று அவர்களை தடுக்க காவல்துறையினர் முயற்சி மேற்கொண்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து ரயில் நிலையத்திற்குள் நுழைந்த 5000க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் பெங்களூருவிலிருந்து எர்ணாகுளம் செல்லும் விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக் கோரியும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். சுமார் அரை மணி நேரமாக ரயிலை மறித்து போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை அவினாசி சாலையில் உள்ள மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தை நோக்கி திமுக இளைஞர் அணியினர் ஊர்வலமாக சென்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்த முயற்சி மேற்கொண்டதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவல்துறையின் தடையை மீறி பாஸ்போர்ட் அலுவலகத்தை முற்றுகையிட்ட திமுகவினர் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். அப்போது காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்த போராட்டக்காரர்கள் உடலில் இலைத்தலைகளை கட்டிக்கொண்டும் வாயிலில் எலி பொம்மைகளை கவ்விக்கொண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையிலேயே கஞ்சி தொட்டி திறந்து மத்திய அரசு தமிழகத்தை வறட்சி நோக்கி தள்ளுவதாகவும் குற்றம் சாட்டினர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ரயில் நிலையத்தில் போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் அவர்களது கவனத்தை திசை திருப்பும் வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் பூங்கா நகர் ரயில் நிலையத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடற்கரை நோக்கி சென்ற 2 மின்சார ரயில்களையும் தாம்பரம் நோக்கி சென்ற ஒரு ரயிலிலும் அவர்கள் மறித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அங்கு காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் கைது செய்தனர். இந்த ரயில் மறியல் போராட்டம் காரணமாக கடற்கரை தாம்பரம் இடையே ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பல ரயில்கள் வழியிலேயே ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. தமிழகத்தினுடைய உயிர்நாடியான இந்த பிரச்சனையை காட்டி கொடுக்கிற அல்லது தமிழகத்தின் உயிர்நாடியான இந்த பிரச்சனையை கிடப்பிலே போடுகிற மோடி அரசாங்கத்துக்கு படிப்பினை ஏற்படுத்துகிற வகையிலே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ரயில்கள் முடங்கி கிடக்கிறது. சென்னை நகரம் முழுவதும் ரயில்கள் முடங்கி கிடக்கிறது. தமிழகமே இன்றைக்கு முடங்கி போயிருக்கிறது. உடனடியாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்திலே இருக்கிற அந்த மனுவை வாபஸ் பெற்று காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும். தஞ்சாவூரில் வருமான வரித்துறை அலுவலகத்திற்குள் புகுந்த நாம் தமிழர் கட்சியினர் உள்பக்கமாக பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலையில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்திற்குள் நாம் தமிழர் கட்சியினர் உள்பக்கமாக பூட்டு போட்டனர். பிறகு அலுவலகத்திற்கு உள்ளே அமர்ந்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அலுவலகத்தில் உள்ளே இருந்த பெண்கள் மட்டும் வெளியே அனுப்பி வைக்கப்பட்டனர். சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் வெளியே வருமாறு அறிவுறுத்தினர். ஆனால் காவல்துறையின் பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்து தொடர்ந்து போராட்டம் ஈடுபட்டனர். இதையடுத்து பின்பக்க கதவை உடைத்து உள்ளே சென்ற காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினரை கைது செய்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் ரயில் மறியல் போராட்டம் நடத்திய திராவிடர் கழகத்தினர் கைது செய்யப்பட்டனர். திராவிடர் கழக துணைத் தலைவர் கலி பூங்குன்றுன் தலைமையில் கடற்கரை நோக்கி சென்ற மின்சார ரயிலை நிறுத்தி போராட்டம் நடத்தினர். அவர்களை போலீசார் அப்புறப்படுத்திய நிலையில் பூவிருந்தவள்ளி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டம் நடத்தினர். 200க்கும் அதிகமானவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் கோட்டக் மஹேந்திரா வங்கி மற்றும் அஞ்சப்பர் உணவகம் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. முழு அடைப்பு போராட்டத்தின் போது 45 அடி சாலையில் திறந்திருந்த அஞ்சப்பர் உணவகத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். உணவகத்தின் அருகே இருந்த கோட்டக் மஹேந்திரா வங்கி மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தினர். இதில் அந்த அலுவலக கண்ணாடி உடைந்தது. இதனிடையே திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் சிவா தலைமையில் பாஸ்போர்ட் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. பிறகு ஊர்வலமாக சென்றவர்கள் அண்ணா சிலை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த காவல்துறையினர் எம்எல்ஏ சிவாவின் காரையும் பறிமுதல் செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பிறகு சமரச பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் காரை எம்எல்ஏ சிவாவிடம் ஒப்படைத்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி எதிர்க்கட்சிகள் நடத்தும் போராட்டத்திற்கு பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வரவேற்பு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். போராட்டங்கள் எதிர்க்கட்சிகள் போராட்டங்கள் நாங்கள் குறை சொல்ல மாட்டோம். மத்திய அரசை கண்டித்து நடத்துகிற, மத்திய அரசை வலியுறுத்தி நடத்துகிற போராட்டங்களை, காவிரி மேலாண்மைக்கு நடத்துகிற போராட்டத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். தமிழக மக்களுக்கு உரிமையை பெற்றுத்தர ஜனநாயக முறையில் அதிமுக தொடர்ந்து போராடி வருவதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றகம் தமிழக மக்களுக்காக, தமிழக உரிமை பெறுவதற்காக, தண்ணீரை பெறுவதற்காக, விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக, டெல்டா விவசாயிகளுக்கு வேண்டிய உரிமையை பெற்று தருவதற்காக, குடிநீர் பெறுவதற்காகவும், நாங்கள் ஜனநாயக முறையில் உரிமையை பெறுவதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் மக்களுடைய எண்ணத்திற்கேற்ப எங்களுடைய அறப்போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். காவிரி விவகாரத்தில் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் மக்களுக்கு இடையூறு தரும் வகையில் ஏன் எதிர்க்கட்சிகள் போராடி வருகின்றன என்று தமிழக பாஜக தலைவர் தமிழ்செல்வந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் காவிரி பிரச்சினைக்கு காரணம் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளே என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். நீதிமன்ற நீதிபதியும் 9ஆம் தேதி வழக்கு வருகிறது. அதற்குள்ளே ஏன் தமிழகம் போராட்ட களமாக மாற வேண்டும் என்பதுதான். இன்று சட்ட ரீதியாக ஒரு நகர்வு நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் மக்களுக்கு இடைஞ்சலை தரும்படி போராடுகிறார்கள் என்பதுதான் எனது கேள்வி. தங்கள் சுயலாபத்திற்காக இதே அண்ணன் ஸ்டாலின் மேகதாதுவில் அணை கட்டுறேன்னு சொல்கிறாரு. சித்தராமையா அவரை எதிர்க்கலை. சித்தராமையா தான் இதற்கு முதல் முட்டுக்கட்டையை போடுகிற, அவரை எதிர்க்கலை. கம்யூனிஸ்டுகள் தான் இதை தாமதப்படுத்தினார்கள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் வரும் 12ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்த கன்னட செல்வாலியா அமைப்பின் தலைவர் வாட்ட்டால் நாகராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி தமிழகத்தில் நடைபெறும் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளியை கன்னட அமைப்பினர் முற்றுகையிட்டனர். இந்த போராட்டத்திற்கு கன்னட செல்வாலியா அமைப்பின் தலைவர் வாட்ட்டால் நாகராஜ் தலைமை தாங்கினார். போராட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் முழு அடைப்பின் மூலமாக தமிழகம் கர்நாடகாவின் மீது போர் தொடுத்துள்ளதாக கூறினார். பதில் போர் தொடுக்கும் விதமாக கர்நாடகாவில் வரும் 12ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்த அவர் கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் இன்று நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டம் காரணமாக வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகம் வரும் பேருந்துகள் எல்லைப்பகுதியில் நிறுத்தப்பட்டன. கேரளாவில் இருந்து குமரி மாவட்டம் வழியாக தமிழகம் வரும் பேருந்துகள் எல்லைப்பகுதியான களியக்காய் விலையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. பெங்களூருவில் இருந்து ஓசூருக்கு இயக்கப்படும் கர்நாடக அரசு பேருந்துகள் எல்லைப்பகுதியான ஓசூரிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. அதேபோல ஓசூரிலிருந்து பெங்களூருக்கும் தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. நீலகிரியிலிருந்து கர்நாடகாவிற்கு செல்லும் தமிழக அரசு பேருந்துகள் தமிழக கர்நாடக எல்லையான கக்கநல்லா சோதனை சாவடை வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கர்நாடகாவில் இருந்து நீலகிரிக்கும் இன்று பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதேபோல சத்தியமங்கலத்திலிருந்து கர்நாடகா செல்லும் அனைத்து அரசு பேருந்துகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. போராட்டங்களின் போது வன்முறை வெடிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல் ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போராட்டங்களில் ஈடுபடும் தலைவர்களை கைது செய்வது அடக்குமுறை என்று தெரிவித்துள்ளார். வன்முறை ஆகக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஆனால் போராட்டங்களை அடக்க முயற்சி பண்ணால் அது அப்படி மாற வாய்ப்பு உண்டு. அப்படி ஆக விடாமல் பார்க்க வேண்டியது இருதரப்பின் கடமையும். அடக்குமுறையும் என்று பார்க்கிறேன். சென்னையில் 95 விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மொத்தமுள்ள 3200 பேருந்துகளில் 3020 பேருந்துகள் இயக்கப்படுவதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. ஆனாலும் பயணிகளின் எண்ணிக்கை வழக்கத்தை விட குறைவாகவே காணப்படுகிறது. முழு அடைப்புக்கு ஆதரவாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பெரும்பாலான ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை. வெப்பேரியில் அடுத்தடுத்து 7 பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. அதனால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. சென்னை முழுவதும் காலையிலிருந்து பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி எதிர்க்கட்சிகள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு சென்னையில் சில திரையரங்குகளும் ஆதரவு சத்தியம், சங்கம், AGS உள்ளிட்ட திரையரங்குகளில் காலை மற்றும் மதிய காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. மாலை 6 மணி முதல் திரையரங்குகள் வழக்கம் போல இயங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டிலிருந்து அனைத்து பேருந்துகளும் வழக்கம் போல இயக்கப்படுவதால் போக்குவரத்தில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை. செங்கல்பட்டில் உள்ள 2 பணிமனைகளில் இருந்து இயக்கப்படும் 89 பேருந்துகளும் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகின்றன. இதேபோல மதுராந்தகம் பணிமனை மற்றும் கல்பாக்கம் பணிமனைகளில் இருந்து 90% பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வேலூரில் வழக்கம் போல பேருந்துகள் காலை முதல் இயங்க தொடங்கின. இந்த நிலையில் வேலூர் பழைய பேருந்து நிலையத்திற்கு வந்த பேருந்துகள் மீது அடையாளம் தெரியாத சிலர் கற்களை வீசினர். இதில் 8 பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைந்தன. இதேபோல கேவிக்குப்பம் பகுதியில் ஒரு பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டது. குடியாத்தம் பகுதியில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டது. இதையடுத்து பேருந்துகள் அனைத்தும் பணிமனைக்கு திருப்பிவிடப்பட்டன. புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. நகருக்குள் வந்த 4 அரசு பேருந்துகள் உட்பட 6 தமிழக பேருந்துகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. இதனால் பேருந்துகள் பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. இந்த நிலையில் இளைஞர் காங்கிரசார் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடுப்புகளை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட 20 பேரை போலீசார் கைது செய்தனர். இதேபோல தமிழ் ஆதரவு அமைப்பினர் மத்திய சுங்கத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முழு கடையடைப்பு போராட்டமும் நடைபெற்று வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. திமுக, காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகள் இணைந்து ஊர்வலமாக வந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த 10க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகளின் கண்ணாடிகளை கொடிக்கம்புகளை வைத்து உடைத்தனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக மாநில துணை பொதுச் செயலாளர் ஐ. பெரியசாமி, பழனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் செந்தில்குமார் உட்பட 700க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். குமரி மாவட்டத்தில் உள்ள 12 அரசு போக்குவரத்து பணிமனைகளில் 50% பேருந்துகள் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்படுகின்றன. கேரளாவில் இருந்து குமரி மாவட்டம் வழியாக தமிழகம் வரும் பேருந்துகள் எல்லைப் பகுதியான களியக்காய் விலையில் நிறுத்தப்படுகின்றன. இதனால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். முழு அடைப்பு போராட்டத்தால் தமிழகம் முழுவதும் 90 விழுக்காடு கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. தொழில்நகரமான திருப்பூரில் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக பின்னலாடை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. 2000க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டதால் 50 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அனுப்பர்பாளையம் பகுதி பாத்திர தொழிலாளர்களும் முழு அடைப்புக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஈரோட்டில் 95% கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் புகழ்பெற்ற அப்துல் கனி ஜவுளி சந்தை வெறிச்சோடியது. 4000 ஜவுளி கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இதேபோன்று லக்காபுரம், வீரப்பன் சத்திரம், சித்தோடு உள்ளிட்ட பகுதியில் 4 விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கத்தினர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். இதனால் அங்குள்ள 50,000க்கும் அதிகமான விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டதால் 10 கோடி ரூபாய் வரை உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மார்க்கெட் வீதி, லிங்கப்பன் தெரு, காந்தி சாலை, சத்தியமூர்த்தி சாலை ஆகிய பகுதிகளில் உள்ள கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. மருந்தகங்கள், மளிகை கடைகள் உள்ளிட்டவை அடைக்கப்பட்டிருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி போய் உள்ளது. சில பேருந்துகள் மட்டுமே மாவட்டம் முழுவதும் இயங்கி வருகின்றன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், சிறுமுகை, காரமடை ஆகிய பகுதிகளில் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டன. பேருந்து நிலையம் மற்றும் முக்கிய சாலையில் வெறிச்சோடி காணப்பட்டன. கர்நாடகாவிற்கு காய்கறிகள் ஏற்றிச் சென்ற லாரிகள் தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள ஆசனூரில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் முட்டைக்கோஸ், கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, பீன்ஸ் ஆகிய காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ளது. கொடைக்கானலில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருவதால் உணவு, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் சுற்றுலாப் பயணிகள் தவித்து வருகின்றனர். பேருந்துகள் வழக்கம் போல இயங்கினாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை மிக குறைவாகவே உள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசு கண்டித்து டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் மட்டும் 2 லட்சம் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள், வாடகை வாகனங்களும் நிறுத்தப்பட்டன. அரசு பேருந்துகள் குறைந்த அளவிலேயே இயக்கப்படுகின்றன. முழு அடைப்புக்கு ஆதரவாக கோவில்பட்டியில் 300க்கும் மேற்பட்ட தீப்பெட்டி ஆலைகளும் அதனை சார்ந்து இயங்கும் 1000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளும் மூடப்பட்டுள்ளன. இதேபோல வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டன. அதே சமயம் பேருந்துகள் வழக்கம் போல இயங்கி வருகின்றன. கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் அருகே கோவில் பிரசாதம் சாப்பிட்ட இருவர் உயிரிழந்தனர். மேட்டுப்பாளையம் அடுத்த மகாதேவபுரத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி நேற்று முன்தினம் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பிரசாதத்தில் நெய் கலப்பதற்கு மாறாக விளக்கேற்றும் எண்ணெய் கலக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதியை சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோர் வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதைகளுக்கு ஆளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த மூதாட்டியிலான சாவித்ரி, லோகநாயகி ஆகியோர் உயிரிழந்தனர். இருவரது உடல்களையும் மீட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரிய வகை மானை வேட்டையாடிய வழக்கில் நடிகர் சல்மான் கானுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 1998ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் ஹம்சாத் சாத் ஹெயின் படப்பிடிப்பில் பங்கேற்ற சல்மான் கான் அரிய வகை மான்கள் 2ஐ வேட்டையாடியதாக வழக்கு தொடரப்பட்டது. சல்மான் மான்களை சுட்டு வீழ்த்திய போது சக நடிகர்களான சையப் அலி கான், தபு, சோனாலி பிந்திரே மற்றும் நீலம் ஆகியோரும் உடன் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக இந்த வழக்கு ஜோத்பூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. தீர்ப்பு இன்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டதால் சல்மான் கான் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். தபு, சோனாலி பிந்திரேவும் நீதிமன்றம் வந்திருந்தனர். அனைத்து தரப்பு வாதங்களின் அடிப்படையில் சல்மான் கானை குற்றவாளி என்று அறிவித்த நீதிபதி மற்ற 4 பேரையும் வழக்கில் இருந்து விடுவித்தார். பிறகு பிற்பகலில் தீர்ப்பை வாசித்த நீதிபதி சல்மான் கானுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.